Welcome to TN Science World. Today we see the continuation part of the lesson in 8th standard science, unit 6, sound. At first we see the musical instruments. Some sounds are pleasing to ear and make happy. The sound that provides a pleasing sensation to the ear is called music. Music is produced by the regular patterns of vibrations. Musical instruments are categorized into four types as given below. One is called wind instrument, another one is called reed instrument, another one is called stringed instrument, another one is called percussion instrument. சில ஒலிகள் செவிக்கு நிறைவு தந்து நம்மை மகிழ்விக்கின்றன. செவிக்கு மகிழ்ச்சியான உணவை தரும் ஒலி இசை என்று அழைக்கப்படுகிறது. சீரான அதிர்வுகளால் இசை உருவாக்கப்படுகிறது. இசைக்கருவிகள் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று காற்றுக்கருவிகள், நாணல் கருவிகள், கம்பிக்கருவிகள், தாளவாத்தியங்கள் என நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. தென் வி சீ த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், காற்றுக்கருவிகள். இன் எ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த வைப்ரேஷன் ஆஃப் ஏர் இன் ஹாலோ டியூப். The frequency is varied by changing the length of vibrating air column. Trumpet, flute, shanai and saxophone are some well-known wind instrument. ஒரு காற்றுக்கருவிலே வெற்றிடக் குழாயில் ஏற்படும் காற்றின் அதிர்வுகளால் ஒளி உருவாகிறது. இவற்றில் அதிர்வுறும் காற்று தம்பத்தின் நீளத்தை மாற்றுவதன் மூலம் அதிர்வெண் மாற்றப்படுகிறது. எக்காலம், புல்லாங்குழல், ஷெனாய் மற்றும் சாக்ஸபோன் ஆகியவை நன்கு அறியப்பட்ட சில காற்றுக்கருவிகளாகும். தென் வி சீ த ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட், நாணல் கருவிகள். எ ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டைன்ஸ் எ ரீட் ஏர் விச் இஸ் ப்ளோன் த்ரூ த இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ் டு ரீட் டு வைப்ரேட் விச் இன் டேர்ன் டு ப்ரொடியூஸ் த ஸ்பெசிஃபிக் சவுண்ட். எக்ஸாம்பிள் ஆஃப் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்க்ளூட் ஹார்மோனியம் அண்ட் மவுத் ஆர்கான். நாணல் கருவியிலே ஒரு நாணல் காணப்படும். அதிலே ஊதப்படும் காற்றின் காரணமாக கருவியிலே உள்ள நாணல் அதிர்வுக்கு உட்படுகிறது. இது குறிப்பிட்ட ஒரு ஒலியை உண்டாக்குகிறது. நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டாக ஹார்மோனியம் மற்றும் வாய் இசைக்கருவி. நாம் நமது வாழ்க்கையிலே தினசரி பார்க்கக்கூடிய ஒரு கருவிகளே மவுத்தார்கானும் ஒன்று. தென் ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கம்பி கருவிகள். ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் யூஸ் a string of wire to produce vibration and hence the specific sound. This instrument also have hollow boxes that amplify the sound that it produced. The frequency of sound is varied by varying by length of the vibrating wire, violin, guitar, sitar and some examples of stringed instruments. கம்பி கருவிகளிலே அதிர்வுகளை உருவாக்க கம்பி அல்லது இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கருவிகளிலே வெற்றிட பெட்டிகள் காணப்படுகின்றன. இவை கம்பிகளாலே உருவாகும் அதிர்வுகள் மூலம் பெருக்கமடைய செய்து உருவாகிறது. அதிர்வுறும் கம்பிகளுடைய நீளத்தை மாற்றுவதனுடைய மூலம் ஒளியினுடைய அதிர்வெண் மற்றும் அதனுடைய ஒளியினுடைய வேகம் மாற்றப்படுகிறது. உதாரணமாக வயலின், கித்தார் மற்றும் சித்தார் ஆகியவை கம்பி கருவிகளுக்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எ கிட்டார் ஸ்ட்ரிங் ஹாஸ் எ நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அட் விச் இட் இஸ் நேச்சுரலி வைப்ரேட். திஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் நோன் ஆஸ் எ ஹார்மோனிக் ஆஃப் த கிட்டார் ஸ்ட்ரிங். த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அட் விச் அன் ஆப்ஜெக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங், த லினியர் டென்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். த லினியர் டென்சிட்டி வில் பி டிபெண்ட்ஸ் அப்பான் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். வெற்று பெட்டியினுடைய குறுக்கே கட்டப்பட்டுள்ள சவ்வு தட்டப்படும் பொழுது உருவாக்கப்படுகிறது என்பது கம்பி கருவிகளில் உருவாகக்கூடிய ஒரு விதமான நிகழ்வு. தென் த பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், தாளவாதிய கருவிகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி சொல்ல வேண்டும். தாளவாதியங்களிலே பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொடியூஸ் எ ஸ்பெசிஃபிக் சவுண்ட். When they are struck, scrapped or clashed together,
They are the oldest type of musical instrument. There is an amazing variety of percussion instrument all over the world. Percussion instrument like the drum and tabla consist of a leather membrane which is stretched across the hollow box called resonator. When a membrane is hit, it starts vibrating and produces a sound. தாளவாதியங்களை தட்டும் பொழுதும் அடிக்கும் பொழுதும் உரசும் பொழுதும் அல்லது மோதும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட ஒலியை உருவாக்குகின்றன. இவை மிக பழமையான இசைக்கருவிகளாகும். உலகெங்கிலுமே பல அற்புதமான தாளவாதியங்கள் உள்ளன. மத்தளம் மற்றும் தபேலா போன்ற தாளவாதியங்கள் தோளாலானவை சவ்வை கொண்டிருக்கிறது. அவை ரெசனேட்டர் என அழைக்கப்படுகிறது. வெற்றுப்பெட்டியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சவ்வு தட்டப்படும் பொழுது அது அதிர்வடைந்து ஒலியை உருவாக்குறது என்பது பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய விளக்கம். அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை த ஹியூமன்ஸ். மனிதர்களே ஒலி உருவாதல் எவ்வாறு உருவாகிறது? இன் எ ஹியூமன் பீயிங் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வாய்ஸ் பாக்ஸ் கால்டு லானக்ஸ் which is present in the throat. எங்கிருக்கிறது என்றால் தொண்டையிலே இருக்கக்கூடியது. இட் இஸ் லொக்கேட்டட் அட் த அப்பர் எண்ட் ஆஃப் த விண்ட் பைப். த லெனக்ஸ் ஹேஸ் அ டூ லெகமெண்ட்ஸ் கால்டு வேக்கல் கார்ட்ஸ் ஸ்டெச்டு அக்ராஸ் இட். த வேக்கல் கார்டு ஹாவ் ஏ நேரோ ஸ்லிட் த்ரூ வித் ஏர் ப்ளோன் இன் அண்ட் அவுட். வென் எ பர்சன் ஸ்பீக்ஸ் த ஏர் ஃப்ரம் த லங்ஸ் இஸ் புஷ்டு அப் த்ரூ த ட்ரக்கியா டு த லெனக்ஸ். When this air passes through the slit, the vocal cord begins to vibrate and produce the sound. By varying the thickness of the vocal cords, the length of the air column in the slit can be changed. This produces sound as of different pitches. Males generally have a thicker and longer vocal cord that produces a deeper, low pitch sound in comparison with the females. மனிதர்களே குரலானது தொண்டையில் உள்ள லாரிங்ஸ் எனப்படும் குரல் ஒலிப்பெட்டியிலே உருவாகிறது. இது மூச்சுக்குழாயின் மேலே அமைந்துள்ளது. குரல் நான்கள் எனப்படும் தசை நான்கள் குரல் வலையின் குறுக்கிலே கட்டப்பட்டுள்ளது. குரல் நான்கள் குறுகிய பிளவுகளை கொண்டுள்ளது. இதன் மூலம் காற்று உள்ளேயும் வெளியேயும் செல்கிறது. நாம் பேசும் பொழுது நுரையீரலிலிருந்து வரும் காற்று மூச்சுக்குழாய் வழியாக குரல் வலைக்கு செல்கிறது. காற்று குறுகிய பிளவுகள் வழியே செல்லும் பொழுது குரல் நான்கள் அதிர்வடைந்து ஒலியை உருவாக்குகின்றன. குரல் நான்களுடைய தடிமனை மாற்றுவதன் மூலம் குறுகிய பிளவிலே காற்று தம்பத்தினுடைய நீளம் மாறுபடுகிறது. இதன் மூலம் பல்வேறு சுருதிகளை உடைய ஒலிகள் உருவாகிறது. ஆண்களுடைய குரல் நான்கள் நீளமாகவும் தடிமமாகவும் இருப்பதால் அவர்களது குரலானது பெண்களுடைய குரலை விட கனமானதாக இருக்கிறது. Then we see the mechanism of the human ear. மனித காதுகள் செயல்படும் விதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். Ear is an important organ for all animal to hear the sound. We are able to hear sound through our ears. Human ear picks up and interrupts a high frequency vibration of air. Ears are aquatic animal are designed to pick up high frequency of vibration in water. The outer and visible part of the human ear is called pinna, curved in shape. It is specially designed to gather sound from the environment, which then reaches the ear drum. Tympanic membrane through the ear canal, when the sound wave strikes the drum, the vesicles move towards and outward to create the vibrations. These vibrations are then picked by a special types of cells in the inner ear. From the inner ear, the vibrations are sent to the brain in the form of signals. The brain perceives the signals as sounds. ஒலியை கேட்க உதவும் முக்கியமான உறுப்பு காது ஆகும். நம் காதுகள் வழியாக ஒலியை கேட்க முடிகிறது. மனித காது காட்டில் உள்ள உயர் அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை உள்ளிழுத்து அவற்றை பகுத்து ஆராய்கிறது. நீர்வாழ் விலங்குகளுடைய காதுகள் நீரில் அதிக அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை பெறுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது.
மனித காதுகளுடைய வெளிப்புற பகுதியானது காது மடல் என அழைக்கப்படுகிறது. இது சுற்றுப்புறத்திலிருந்து ஒளியை சேகரிக்கும் வகையிலே அமைந்துள்ளது. பின்னர் அது செவிக்குழாய் வழியாக செவிப்பறையை, அதாவது டிம்பானிக் சவ் என்று சொன்னோம், அதை அடையும். ஒளி செவிப்பறையை அடையும் பொழுது செவியில் உள்ள சிற்றெலும்புகள் முன்னும் பின்னும் நகர்ந்து அதிர்வுகளை உருவாக்கும். இந்த அதிர்வுகள் உட்செவியில் உள்ள சிறப்பு செல்களை அடைகின்றன. உள் காதிலிருந்து அதிர்வுகள் சமிக்ஞைகள் வடிவிலே மூளைக்கு அனுப்பப்படுகிறது. மூளை இந்த சமிக்ஞைகளை ஒளியாக உணர்கிறது. இதுவே மனித காதுகள் செயல்படக்கூடிய விதம். தென் நாய்ஸ் பொல்யூஷன், ஒளி மாசுபாடு. எனி சவுண்ட் தட் அன்பிளசன்ட் டு ஏர் இஸ் கால்ட் ஆஸ் எ நாய்ஸ். காதுக்கு மகிழ்ச்சி தராத எந்த ஒரு ஒலியுமே இறைச்சல் என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் அன்வான்ட் இரிட்டேட்டிங் ஏ லவுடர் சவுண்ட். நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த இர்ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன். நாய்ஸ் கிவ்ஸ் அஸ் யூஸ் எ ஸ்ட்ரெஸ். நமக்கு மன அழுத்தத்தையும் இது கொடுக்கிறது. இது தேவையற்ற எரிச்சல் ஒட்டு மற்றும் சத்தமான ஒலி என அழைக்கப்படுகிறது. The disturbance produced in the environment by loud and harsh sounds from the various sources is known as the noise pollution. கடுமையான ஒலிகளால் காற்று சூழலே உருவாகக்கூடிய இடையூறு ஒலி மாசுபாடு என இங்கு அழைக்கப்படுகிறது. Busy roads, air plants, electrical appliances such as a mixer grinder, washing machine, and unturned radio cause noise pollution. Use of the loudspeaker and crackers during the festivals also contributes to the noise pollution. The major source of the noise pollution is from the industries. Noise pollution is the byproduct of the industrialization, urbanization and modern civilization. இடையூறு ஒலி மாசுபாடு என அழைக்கப்பட்டாலும் பரபரப்பான சாலைகள், விமானங்கள், அரவை இயந்திரம் மற்றும் சலவை இயந்திரம் போன்ற மின் சாதனங்கள், சரியான அலைவரிசை தேர்வு செய்யப்படாத வானொலி ஆகியவை ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. விழா காலங்களிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒலிபெருக்கிகள் மற்றும் வெடிகளும் ஒலி மாசுபாட்டை உண்டாக்குகின்றன. தொழிற்சாலைகளே ஒலி மாசுபாட்டிற்கான முதன்மையான காரணம். ஒலி மாசுபாடு தொழில்மயமாதல் இண்டஸ்ட்ரியலேஷன், நகரமயமாதல் அர்பனைசேஷன் மற்றும் நவீன நாகரிகத்தின் விளைவு அண்ட் மாடர்ன் சிவிலைசேஷன் ஆகியவற்றின் விளைவாக உண்டாகக்கூடியது தான் இந்த நாய்ஸ் பொல்யூஷன். ஒலி மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஹெல்த் ஹசார்ட்ஸ் டியூ டு த நாய்ஸ் பொல்யூஷன். ஒலி மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய மாசுபாடு என்னவென்று பார்த்தோமானால், நாய்ஸ் கிரியேட் சம் ஹெல்த் ஹசார்ட்ஸ் சம் ஆஃப் தம் ஆஸ் லிஸ்டட் பிலோ. நாய்ஸ் மே காஸ் இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ் அண்ட் ஹெட்ஏக். இறைச்சலானது எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம் மற்றும் தலைவலி ஆகியவற்றை ஏற்படுத்தலாம். லாங் டைம் எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் மே சேஞ்ச் த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஆஃப் எ பர்சன். நீண்ட காலத்திற்கு இறைச்சலை கேட்கும் பொழுது ஒரு நபருடைய தூக்க முறை மாறக்கூடும். Sustained exposure of noise may affect hearing ability. Sometimes it leads to loss of hearing. தொடர்ந்து இறைச்சலை கேட்பதனால் செவிப்புலன் திறன் பாதிக்கப்படலாம். சில நேரங்களிலே இது செவிப்புலன் இழப்பிற்கும் வழிவகுக்கிறது. Sudden exposure to louder noise may cause heart attack and unconsciousness. திடீரென அதிகப்படியான இறைச்சலை கேட்கும் பொழுது மாரடைப்பு மற்றும் மயக்கம் கூட ஏற்படக்கூடும். It causes a lack of concentration in one's work. Noise of horns, loudspeakers, etc. cause disturbance leading to lack of concentration. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளையும் தொழிற்சாலைகளையும், பொதுவாக அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களும் குறைந்த ஒளியிலே இயக்கப்பட வேண்டும், குடியிருப்பு பகுதியிலே கனரக வாகனங்களை செல்வதை தடுக்க வேண்டும், இறைச்சலான தொழிற்சாலையிலே பணிபுரியும் பணியாளர்களுடைய காதுக்கு பாதுகாப்பான்களை அணிய வேண்டும். இன் காஸ் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன் ஒன்ஸ் ஒர்க். நாய்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸ், லவுட் ஸ்பீக்கர், எக்ஸட்ரா காஸ் டிஸ்டர்பன்ஸ் லீடிங் டு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அவர்களுடைய நினைவுகள் மாற்றமடையக்கூடும். அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்பது ஏதேனும் ஒரு பணியிலே முக்கியமாக ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்களுடைய அப்பணியிலிருந்து தங்களுடைய நிலையை மாற்றக்கூடிய நிலைமை உண்டாகும்.
Noise pollution affects the person, peace of mind. It adds to existing tensions of modern living. This tension results in the disease like high blood pressure of short-tempered nature. இவைகள் வந்து பார்க்கப்படுமானால் எவ்வாறு தவிர்க்கலாம் என்று பார்க்க வேண்டும். நாய்ஸ் பொல்யூஷன் மூலமாக அவர்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட், அமைதியான ஒரு நிலைமை என்பது பாதிப்படைகிறது. டென்ஷன் அதிகமாக உண்டாகக்கூடியது. இரத்த அழுத்தம் அதிகமாக உண்டாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. மரங்களை நடுவதற்கும் திரைச்சீலைகள் மற்றும் மெத்தைகள் போன்ற ஒளியை உள்ளிழுக்கும் பொருள்களை தங்கள் வீட்டிலே பயன்படுத்துவதற்கும் மக்களை அறிவுறுத்த வேண்டும். இவ்வாறாக இருந்தால் திஸ் ஆர் த ஹெல்த் ஹசார்ட்ஸ் டியூ டு த நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் மூலம் உருவாகக்கூடிய பாதிப்புகளை, ஒளி மாசுபாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள். தென் த கண்ட்ரோலிங் த நாய்ஸ் பொல்யூஷன், கேட்கும் திறன் இழப்பது எவ்வாறு, இதை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது. வி ஸ்டடிட் அபவுட் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். இட் பிகேம்ஸ் நெசசரி ஃபார் அஸ் ரெடியூஸ் இட். நாய்ஸ் பொல்யூஷன் கேன் பி சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ்டு பை அடாப்டிங் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். நிறைய கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு. ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் ஷுட் பி ஷெட் ஃபார் த யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர் அண்ட் சோசியல் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அக்கேஷன்ஸ். பொதுவாக சமூக மற்றும் மத அரசியல் விழாக்களிலே ஒலிப்பெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை ஒதுக்கப்பட வேண்டும். ஆல் ஆட்டோமொபைல் ஷுட் பி ஹாவ் எஃபெக்டிவ் சைலன்சர்ஸ். அனைத்து வாகனங்களும் ஒலியை குறைக்கும் சாதனங்களை கொண்டிருக்க வேண்டும். பீப்புள் ஷுட் பி என்கரேஜ்டு டு ரெஃப்ரைன் ஃப்ரம் த எக்ஸசிவ் ஹான்கிங் வைல் டிரைவிங். வாகனங்கள் ஓட்டும் பொழுது அதிகப்படியாக ஒலி எழுப்பும் சாதனங்களை, ஹார்ன் அடிக்கிறது, இதெல்லாத்தையும் தவிர்க்கப்பட வேண்டும். இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி மெயின்டைன்டு. தொழில்துறை இயந்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பயன்படக்கூடிய உபகரணங்களை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். ஆல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மஸ்ட் பி ஆப்ரேட்டட் இன் லோ வால்யூம்ஸ். தொழில்துறை இயந்திரங்கள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களும் குறைந்த ஒளியிலே இயக்கப்பட வேண்டும். ரெசிடென்ஷியல் ஏரியா ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ். குடியிருப்பு பகுதியிலே கனரக வாகனங்கள் செல்வதை தடுக்கப்பட வேண்டும். கிரீன் கார்டர் பெல்ட் ஷுட் பி செட்டப் அரவுண்ட் த இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் பர் த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளின்படி தொழிற்சாலைகளை சுற்றி பசுமையான நடைபாதைகளை அமைக்கப்பட வேண்டும். பீப்புள் ஒர்க்கிங் இன் நாய்ஸி ஃபேக்டரி ஷுட் பி வியர் ஏர் பிளக். இறைச்சலான தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் காதுகளுக்கு பாதுகாப்பான்களை அணிய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. பீப்புள் ஷுட் பி என்கரேஜ் டு பிளான் ட்ரீஸ் அண்ட் யூஸ் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ் லைக் கர்டைன்ஸ் அண்ட் குஷன்ஸ் இன் தயர் ஹோம். மரங்களை நடுவதற்கும் திரைச்சீலைகள் மற்றும் மெத்தைகள் போன்ற ஒளியை உள்ளிழுக்கும் பொருள்களை தங்கள் வீட்டிலே பயன்படுத்துவதற்கும் மக்களை அறிவுறுத்த வேண்டும். இவை அனைத்துமே கண்ட்ரோலிங் த நாய்ஸ் பொல்யூஷன் என்பதிலே இருக்கக்கூடிய முழுமையான விளக்கங்கள். ஹியரிங் லாஸ், கேட்டல் திறன் இழப்பு எப்படி நடைபெற முடியும்? யூ மே ஹாவ் ஹியரிங் த லாஸ் வித்தவுட் ரியலைசிங் த ஃபாலோவிங் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் த ஹியரிங் லாஸ். இயர் ஆக்ட், ஏ ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆர் ஃப்ளூயிட் இன் ஏர், ரிங்கிங் இன் யுவர் ஏர்ஸ். ஹியரிங் லாஸ் இன் காஸ் பை வேரியஸ் ரீசன்ஸ், சம் ஆஃப் தம் ஆர் லிஸ்டட் பிலோ. ஏஜ்னிங், இயர் இன்ஃபெக்ஷன் இஸ் நாட் ட்ரீட்டட், சர்டன் மெடிசன்ஸ், genetic disorder, a sir below to the head, loud noise. உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு காதுகளுக்கு கேளாமை குறைபாடு இருக்கலாம். காது கேளாமையினுடைய அறிகுறிகள் என்ன என்பதை நாம் இங்கு காண இருக்கின்றோம். முதலிலே காது வலி, இயர் ஆக். காதில் மெழுகு அல்லது திரவம் இருப்பது போன்ற உணர்வு. காதுகளில் தொடர்ந்து ஒலிப்பது போன்ற உணர்வு. காது கேளாமைக்கு பல காரணங்கள் ஏற்படுகிறது. அவற்றிலே சில வயது முதிர்வு, ஏஜிங், சிகிச்சை அளிக்கப்படாத காது தொற்றுநோய், ஏர் இன்ஃபெக்ஷன் இஸ் நாட் ட்ரீட்டடு, சில மருந்துகள் சர்டன் மெடிசின்ஸ், மரபணு கோளாறுகள் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், தலையில் பலத்த அடி எசர் பிலோ டு த ஹெட், அதற்கு அடுத்தபடியாக இறைச்சல், லவுட் நாய்ஸ், இவை அனைத்துமே
மனிதர்களுடைய காதுகளை கேட்கும் திறனை இழப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய கூறுகள் என்று சொல்லி பாடம் ஆறு சவுண்டு என்கின்ற பாடம் இத்துடன் நிறைவேறுகிறது. அண்டில் தேங்க்யூ ஸோ மச். வி வில் சீ த நெக்ஸ்ட் வீடியோ.